Hello, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு ஸ்மால் வால்மார்ட் ஷாப்பிங் ஹால் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நானும் என் பையனும் வந்து ஷாப்பிங் வந்திருக்கோம் வால்மார்ட்டுக்கு. இந்த வால்மார்ட் வந்து நம்ம ஊர் சரவணா ஸ்டோர்ஸ் அந்த கடை மாதிரி இந்த எல்லாமே இருக்கும். அதாவது க்ரோசரி, க்ளோதிங்லேருந்து எல்லா ஐட்டம்ஸும் ஒரே ரூஃப் கடையில் கிடைக்கும். ஸோ நம்ம அங்கங்கே போய் பார்க்க தேவையில்லை, ஒரே கடையில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் சீப்பும், கம்பேர் டு மற்ற ஸ்டோர்ஸுக்கு வந்து இது கொஞ்சம் சீப்பராகவும் இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் இந்த ட்ரிங்க்ஸ் பக்கம்லாம் வந்திருக்கோம். இங்கே நிறைய இந்த ஸ்மூதிஸ் எல்லாம் சின்ன பாட்டில்ஸில் போட்டு வச்சுருக்காங்க, எல்லாமே லைக் $2 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து. இன்ஸ்டெட் ஆஃப் அந்த சோடா அந்த மாதிரி ட்ரிங்க்குக்கு இது கொஞ்சம் ஹெல்த்தி ஆப்ஷன். ஸோ இங்கே பன், இதை வந்து நாங்கள் வீட்லேயே பர்கர்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் கொஞ்சம் பன் எடுக்கிறேன். இது ரெகுலராக வாங்குகிற இந்த பிராண்டு தான் இது. அப்புறம் ப்ரெட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் போகலாம் அப்படின்னு இந்த 12 கிரெயின் ப்ரெட் அப்படி எடுக்கிறோம். அப்புறம் இங்கே ஷ்ரிம்ப் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபார்ம் ரேஸ்டு வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த ரா வைல்ட் காட் அந்த மாதிரி வாங்குறது நல்லது. ரீசெண்டாக நாங்கள் வெளியில் சாப்பிட்றதுலாம் நிறையா அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே நம்ம அதை செய்யலாம் ஈஸியாக அப்படின்ட்டு அதுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இந்த டோட்டியா ரேப்ஸ் எல்லாம் இது வந்து இது ரெகுலர் ஒன். அப்புறம் இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேலரிஸ் கம்மியாக இருக்கிறது வந்து என் பொண்ணு கேட்டிருந்தா, ஸோ அது கொஞ்சம் எடுத்துகிட்டு இது வந்து என் பையனுக்கு ரெகுலர் ஒன் என் பையன் அவனுக்கு எடுத்துகிட்ருக்கோம். இந்த க்ரீன் ஒன் பார்த்திங்கன்னா இதில் கம்மி கேலரிஸ் தான், 80 calories தான் என்னமோ இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது, நம்ம வீட்லேயே பண்ணுறது தான் நல்லது. பட் ஓரளவுக்கு கேலரி கம்மி. நான் இதுக்கு ரெசிபி ப்ராப்பர் ரெசிபி பார்த்துட்ருக்கேன் வீட்லேயே செய்கிறதுக்கு, அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். நான் எனக்கு ப்ராப்பராக கரெக்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து இந்த பீனட் ஆயிலும் நான் இங்கே தான் எடுப்பேன், வால்மார்ட்டில் க்ரோகர் அங்கே வந்து எடுப்பேன். இந்த மற்ற எண்ணெய், இந்த கெனோலா ஆயில், வெஜிடபிள் ஆயில் அதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்லை, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பீனட் ஆயில் வந்து இஸ் ஆல்வேஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன், அதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பாலும் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் தான் நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுறது பால், பசங்க நிறைய குடிக்கிறதுனால. இப்போது வால்மார்ட்டில் வாங்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். வீட்டுக்கு வந்துட்டேன், திங்ஸ் எல்லாம் எடுத்து நான் என்னோடய ஐலாண்டில் வச்சுருக்கேன். ஸோ அது எல்லா திங்ஸையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், ஸோ அதில் என்னெல்லாம் நான் செய்ய போகிறேன்றது நான் சும்மா உங்களுக்கு சொல்லான்னு நினச்சேன். ஸோ இது வந்து இந்த ஸ்மால் பொட்டேட்டோஸ், இது வந்து இது ஃப்ரை பண்ண நல்லாயிருக்கும். நம்ம இந்தியன் ஸ்டைலில் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை அதுவும் நல்லாயிருக்கும், இல்லை அவனில் வந்து ரோஸ்டட் பொட்டேட்டோஸ். நான் இதோட ரெசிபி ஒரு நாள் நான் போடுறேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது, பசங்களுக்கு பிடிக்கும். நம்ம இப்போ நைட்டுக்கெல்லாம் வந்து கார்ப்ஸ் வேண்டாம் அவ்வளோ அப்படின்னா இதுலேயும் பொட்டேட்டோலேயும் இருக்குது கொஞ்சம், பட் இந்த ரைஸ் சப்பாத்திலாம் இல்லாமல் வெறும் மீட் அண்ட் ஒரு கொஞ்சம் வெஜ்ஜீஸ் அந்த மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து இது சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இது நல்லா சும்மா ரோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் இந்த எல்போ பாஸ்தா, இல்லை வந்து மேக்கின் சீஸ், இல்லை நம்ம ஸ்டைலில் பாஸ்தா பண்ணுறது, அப்புறம் இல்லை சும்மா இதை வேக வச்சுட்டு நம்ம பாஸ்தா சாஸ் போட்டு மே சீஸ் போட்டாலும் சிம்பிளாக அதையும் முடிஞ்சிடும். ஸோ அதுவும் இங்கே வாங்கியிருக்கேன். அப்புறம் இது என்னோடய பையனுக்கு இந்த பேன்கேக் மிக்ஸ் பிடிக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்தி கிடையாது இது, பட் சும்மா அவசரத்துக்கு இப்போ பசங்களுக்கு லீவு வீட்லேயே இருக்காங்க, ஸோ டக்குன்னு பண்ணுறதுக்கு இது வெறும் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு போட வேண்டியது தான். ஆக்சுவலி என் பையன் சொன்னால் நம்மளே வீட்டில் கூட பண்ணலாம், நான் ரெசிபி பார்த்துட்டு சொல்கிறேம்மான்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுவும் நான் ஆக்சுவலி நான் பண்ணியிருக்கேன், பட் நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரமாட்டேங்குது.
ஸோ இன்னும் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் ரெசிபி பார்த்து பண்ணோம். ஸோ அது வரைக்கும் இதை யூஸ் பண்ணலான்ட்டு இது வாங்கியிருக்கேன். அப்புறம் இங்கே கேரட்டு வந்து ஆர்கானிக் கேரட்ஸ் தான். ஸோ இங்கே வால்மார்ட்டில் கொஞ்சம் சீப்பராக இருக்குது, கொஞ்சம் சின்ன சைஸ்லேயும் இருக்குது. நீங்கள் காஸ்கோவில் பார்த்தீங்கன்னா பெரிய பேக்கேஜ், அது வந்து தீர்றதுக்குள்ளே அது கெட்டு போயிடுது அது. ஸோ இந்த மாதிரி சின்ன பேக் வந்து இங்கே வால்மார்ட்லேயே வாங்கிடுறேன். அதேமாதிரி இந்த பீன்ஸோ இதுவும் வந்து ஒரு சின்ன பேக்கில் இருக்கனால நம்ம ஒரு ஒன் டைம் யூஸுக்கு கரெக்டாக இருக்கும். பெரிய பேக்குன்றப்போ நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு வேஸ்ட் ஆகுது நிறையா. ஸோ இது வந்து ஸ்வீட் கேல் சாலட். இது வந்து எத்தனை பேர் இது சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதில் இந்த அவனே எல்லாமே உள்ள ட்ரெஸ்ஸிங்லேருந்து இந்த டாப்பிங்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ காஸ்கோ கம்பேர் பண்ணுறப்போ இங்கே கொஞ்சம் சீப்பராக இருக்குது. அப்போ இந்த யோகட் இதுவும் நல்லா இருக்குது, ப்ரோட்டீன் யோகட். என் பையன் இப்போது ஜிம் எல்லாம் போகிறனால அவனுக்கு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் இருக்கனால அது அவங்க வாங்கியிருக்கான். அப்புறம் இந்த பீனட் ஆயிலும் வந்துட்டு மற்ற கடையை கம்பேர் பண்ணுறப்போ வால்மார்ட்டில் கொஞ்சம் சீப்பராக இருக்குது. இந்த பிராண்டும் நல்லா இருக்குது. ஸோ வேறு ஆயில் எல்லாம் கொஞ்சம் நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். இந்த கெனோலா, சன்ஃப்ளவர் அதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு நல்லது. பீனட் வந்து பெஸ்ட்டுங்க இது ஹெல்தி கூட. அப்புறம் இங்கே இந்த மேப்பிள் சிரப் இதுவும் இட்ஸ் நாட் ஹெல்தி, பட்டு சும்மா ரேர் யூஸுக்காக இது வாங்கியிருக்கோம். இது சுகர் ஃப்ரீ. இதை என் பையன் என் கூட ஷாப்பிங் வந்ததுனால ஸோ அவன் இதை எடுத்திருக்கான். அதே மாதிரி இது ஒரு சவர் க்ரீம். இது சின்ன பேக்காக இருக்கனால நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். இது ஒரு ட்ரிங்க், மோக்கா கேப்பிச்சினோ. அந்த ஒரு சும்மா நாங்கள் வெளியில் வாங்காமல் இருக்கிறதுக்கு அங்கே வால்மார்ட்லேயே ஒரு ட்ரிங்க் வாங்கிட்டு யூஸ் பண்ணோம். இந்த மில்க் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா வால்மார்ட் பிராண்ட். இது ஆக்சுவலி கிரேட் வேல்யூன்னு இருக்குது பாருங்கள். அது அதோட ஆர்கானிக் வந்து கொஞ்சம் சீப்பராக இருக்குது கம்பேர் டு அதர் பிராண்ட். இது வந்து $5.98, ஆல்மோஸ்ட் $6 தான். நீங்கள் வேறு பிராண்டு போனால் கிட்டத்தட்ட $8 to $9 தான் அது. ஸோ கொஞ்சம் சேவ் பண்ணலாம் நம்ம அந்த ஆர்கானிக் வால்மார்ட் பிராண்ட், அந்த கிரேட் வேல்யூ பிராண்ட். அப்படிங்க ஒரு ஆல்மண்ட் மில்க், அதுவும் பசங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதுவும் வாங்கியிருக்கான் என் பையன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சும்மா ப்ரெட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சீஸ். ஸோ இதை சும்மா ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இது இல்லாட்டி சாண்ட்விச்சில் போட்டுக்கலாம். இது ஹம்மஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா வால்மார்ட் பிராண்ட். நான் இந்த வால்மார்ட்டில் இதெல்லாம் வாங்குறதுக்கு ரீசனே வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் கிடைக்கிறதுனால. ஸோ டக்குன்னு யூஸ் பண்ணிவிட்டு போட்டலாம். பெரிய சைஸ் வாங்குறப்போ வேஸ்ட் ஆகுது, அதனால தான் இந்த மாதிரி வாங்குறது. ஸோ ஈவன் ப்ரெட் இதெல்லாம் கூட சிங்கிள் இந்த மாதிரி ப்ரெட் நான் காஸ்கோவில் டபுள் டபுளாக கிடைக்கும். இது வந்து 12 grain ப்ரெட். மற்ற பிராண்டு இது வந்து கொஞ்சம் சீப்பராக இருக்குது. ஸோ பேகிள், பேகிள் பசங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இது வந்து இந்த பன் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரோல் பேக் இந்த சேல்னு இருக்கும். பார்த்திங்கன்னா பாருங்கள் $2.42 $1.60 போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பார்த்து. ஆனால் என்ன உடனே நம்ம யூஸ் பண்ணிடணும், வீட்டுக்கு வந்துட்டு பர்கர்ஸ் ஏதாவது பண்ணுறதுக்கு கொஞ்சம் குயிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பீன்ஸ் இதுவும் நல்லாயிருக்கும். இது சம்டைம்ஸ் வந்து இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் நான் இங்கே வால்மார்ட்டில் வாங்குகிறேன். இது வந்து நல்லாயிருக்கும் இந்த நம்ம கிரேவியெல்லாம் பண்ணுறதுக்கு, சப்பாத்திக்கு. அப்புறம் ஷ்ரிம்ப்பு கூட இதை போட்டால் நல்லாயிருக்கும்னு என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. அதை நான் ட்ரை பண்ணோம் அந்த ரெசிபி. அவங்ககிட்ட கேட்டுட்டு ப்ராப்பரான ஒரு ரெசிபியோடு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஹேண்ட் சோப். ஸோ அது இங்கே $2 each. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து வேறு மற்ற ஸ்டோர்ஸில் கிடைக்காது. ஸோ இந்த சோப் இது வாங்கியிருக்கேன்.
லிக்விட் சோப்பை போர் அடிக்கிறப்போ சம்டைம்ஸ் பார் சோப் வேணும் போல் இருக்கும். ஸோ அதனால் இந்த பார் சோப் வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஹெவி க்ரீம், அது வந்து நிறைய டிஷ்ஷஸில் நம்ம சாஸில், அப்புறம் இந்த சிக்கன் டீக்கா மசாலா அதுக்கு அந்த மாதிரி நிறைய நம்ம கிரேவிஸ்லலாம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், நல்லா ரிச் ஃப்ளேவர் கிடைக்க. இது என் பையன் ஒரு குக்கி வாங்கியிருக்காங்க, ப்ரோட்டீன். அவன் இப்போ பயங்கர அந்த ஹெல்த் கான்ஷியஸ், அது இல்லாமல் ஒர்க் அவுட் நிறையா பண்ணுறனால நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதா பார்த்து வாங்கியிருக்கான். ஸோ இது ப்ரோட்டீன் குக்கின்னு, ஆனால் எந்த அளவுக்கு ஹெல்தின்னு தெரியல எனக்கு. கேலரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு குக்கிலே 240 கேலரிஸ், பட் ஏதோ அவன் ப்ரோட்டீன் இருக்கனால அது வாங்கியிருக்கான். சரி, ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்க முடியல பசங்கக்கிட்ட. ஓரளவுக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிப்ஸு அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறாங்க பசங்க, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தெரியுது அது நல்லதில்லை அப்படின்னு. ஸோ அந்த சிப்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதனால் ஒரு ரெண்டு ஐட்டம், இதோ இப்போ இது இங்கே ஒரு சாக்லேட் சிப் குக்கி, ஸோ ஒரு ரெண்டு ஐட்டம் கொஞ்சம் அன்ஹெல்தியாக இருந்தாலும் இட்ஸ் ஓகேன்னு விட்டுறது. மற்றபடி மோஸ்ட்லி நிறையா ஃப்ரூட்ஸ், வெஜ்ஜீஸ், ஜூஸ் அந்த மாதிரி தான் பசங்களுக்கு அவங்களேவே இப்போ வந்து கேட்டு வாங்குறாங்க, எனக்கு அந்த மாதிரியே தாங்க அன்ஹெல்த்தியாக வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் இது ஒரு ப்ரெட், இந்த ஃப்ரெஞ்ச் ப்ரெட், இதுலேயும் வந்து இந்த சப்வே சாண்ட்விச் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நாள் பிளான் பண்ணோம். இதுவும் நான் ஒரு சேலில் தான் எடுத்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா டாலர், அதாவது 70 சென்ட்ஸில் இருந்தது கிளியரன்ஸ் சைடில். ஸோ அது குயிக்காக நம்ம யூஸ் பண்ணணும். பொட்டேட்டோஸ் எப்போவுமே நமக்கு நிறையா யூஸ் ஆகும், ஸோ பொட்டேட்டோஸ் வாங்கியிருக்கோம். சிக்கனும் பார்த்திங்கன்னா இந்த வெறும் பிரெஸ்ட் சிக்கன், அப்புறம் இந்த லெக்ஸ் சிக்கன் லெக்ஸ் இதுவும் எடுத்தேன். ஸோ இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவும் இருந்தது. 100% ஆர்கானிக் கிடையாது, பட் ஃப்ரீ ரேஞ்ச், அப்புறம் ஹார்மோன்ஸ்லாம் ஆட் பண்ணலன்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்து ஆர்கானிக்காக கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி பார்க்கணும். ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லை, ஆல் வெஜிடேரியன் டயட், நோ அனிமல் ப்ராடக்ட்ஸ், ஃப்ரீ ரேஞ்ச் அப்படின்னு. ஹார்மோன்ஸும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் நேச்சுரல், நோ ஹார்மோன்ஸ் ஆர் ஸ்டெராய்ட்ஸ் ஆடட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் கொஞ்சம் ப்ராமிசிங்காக போடுறதுனால ஓரளவுக்கு ஆர்கானிக் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும் இது. ஸோ அதே தான் இந்த இதுவும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கான் ஹார்மோன்ஸ் அண்ட் ஸ்டெராய்ட்ஸ்லாம் ஆட் பண்ணல அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. ஓரளவுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம வந்து பார்த்து வாங்கினோமோ வாங்கிறது நல்லது. ஏன்னா பசங்களும் வளர்கிறாங்க, அவங்களுக்கும் நல்லது இல்லை இந்த மாதிரி தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம். இந்த சிப்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். பார்த்திங்கன்னா பைனாப்பிளும் வாங்கியிருக்கேன், பைனாப்பிள் அண்ட் பெனானா. இதுவும் பார்த்தீங்கன்னா காஸ்கோ அப்புறம் க்ரோகர் கம்பேர் பண்ணுறப்போ இங்கே கொஞ்சம் சீப்பராக இருந்தது வால்மார்ட்டில். ஸோ எந்த இதில் எங்கே இதுன்னு பார்த்து நம்ம வாங்குறது, கண்டிப்பாக நம்ம மணி சேவ் பண்ணலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ஹால் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சும்மா நான் வந்து வால்மார்ட்டில் என்ன வாங்குகிறேன், எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.